மத்திய சென்னை தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் சார்பாக நீங்கள் போட்டிட்டீங்க, முதல் முறையாக ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கீங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? முதல் முறையாக சந்தித்தது வந்து ஒரு முக்கியமான அனுபவம் தான். அது வாழ்க்கையில் மறக்க முடியாதது. மக்களை நேரடியாக போய் பார்த்தது, ஒவ்வொரு ஏரியாவாக போய் மக்களை சந்திச்சது, இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஒரு செழிப்பான தமிழகத்தில் போய் ஓட்டு கேட்டு போயிருந்தேன்னா மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும். மக்களுடைய அவலங்களை பார்க்கறதுக்காக போனது வந்து கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வெற்றி தோல்வி என்பது எல்லாத்துலேயுமே இருக்கும். யாராவது ஒருத்தர் தானே முதலிடத்தை பெற முடியும். எல்லாருமே முதலிடத்து தான் வரணும் அப்படின்னா ஒரு போட்டின்றதே இருக்காது. நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் களம் இறங்கினதே வந்து நான் வெற்றின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து எத்தனை ஓட்டு வாங்குகிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து நான் கணக்கில் எடுத்துக்கவே இல்லை. மக்கள் வந்து தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறத வந்து என்னுடைய முக்கியமான பார்வையாக இருந்தது. அந்த நேரத்தில் நான் போன நேரத்தில் பார்த்திங்கன்னா தெருக்களை ஃபுல்லாக அடைச்சி வந்து ஒன்று தண்ணி லாரி நிற்கும், டைவர்ட் பண்ணணும், நம்ம வந்து டிராஃபிக்கை டைவர்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா எல்லா இடத்துலையும் குடங்களோட மக்கள் வந்து நின்னாங்க. நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 புகைப்படம் எடுத்திருப்பேன். நான் அந்த வேனில் வந்துட்டு மேலே நின்று போகும்போது வந்து ஒரு கிட்டத்தட்ட 100 புகைப்படம் கிட்ட எடுத்திருப்பேன். விதவிதமான மக்கள்னு கூட சொல்ல முடியாது, எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தாங்க. ஏன்னா எல்லோரும் அதே கலர் கலர் குடங்கள் வச்சுருந்தாங்க. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து அரசு இதுக்கு உடனடியாக ஒரு தீர்வு எடுக்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த இன்டர்வியூ மூலமாக நான் வந்து அரசுக்கு நான் தெரிவிப்பது. நிச்சயமாக அதுக்கு வந்து அவங்க எப்படியாவது ஒரு தீர்வை வந்து அவங்க வந்து இதுதான் தீர்வு அப்படின்றத அவங்க தங்களுடைய ஒரு திட்டமாக வந்து இம்மிடியட்டாக அறிவிக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றான கட்சி தான் நாங்கள் அப்படின்னு மக்கள் வந்து இந்த ஓட்டு மூலமாக சொல்கிறாங்க. மாற்று கட்சி அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது நிச்சயமாக வந்து ஒரு மாபெரும் சக்தியாக நாங்கள் வந்து வருங்காலத்தில் வருவோம் என்பதில் நிச்சயமாக வந்து ஒரு எந்த சந்தேகமும் வேண்டாம். மக்கள் வந்து மாறுவாங்க. அடுத்த ஜென்ரேஷன் மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த துறையில் பார்த்தாலும் யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு வந்து என்ன நாட்டில் நடக்குது அப்படின்னு தெரியுது, எங்கெல்லாம் தப்பு நிகழுதுன்னு தெரியுது. ஆனால் நிறைய பேர் வந்து அவங்க வந்து ஓட்டு போடும்போதே வந்து என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, நீங்கள் வந்து இதுக்கு போடணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து காலங்காலமாக ஒரு 55 வருஷம் 60 வருஷமாக ஊறி போயிட்டாங்க ஒரு கட்சியிலேயே அப்படிங்கும்போது அவங்கள வந்து வெளியே கொண்டு வர்றது வந்து கஷ்டமான ஒரு செயலாக இருக்குது. இந்த தேர்தலில் மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3வது இடத்துல வந்திருக்கீங்க. சில சுற்றுகள் 2வது 3வது சுற்றுகள்லாம் நீங்கள் 2ம் இடத்துக்கும் வந்தீங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ என்னென்னா எனக்கு வந்து பெரிய ஒரு கடமை என்னென்னா, எந்தெந்த இடங்களில் வந்து எனக்கு பாதிப்புகள் ஓட்டு வந்து கம்மியாக இருந்தது அப்படிங்கிறத வந்து இம்மிடியட்டாக இப்போவே இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் நான் அதை தான் செய்ய போகிறேன். ஒரு அனாலிசிஸ் பண்ணி நான் எங்கெல்லாம் வந்து ஓட்டு வந்து கம்மியாக இருந்தது, ஏன் கம்மியாக இருந்தது, அதுக்கான ஒரு அனாலிசிஸ் ஒரு 2 நாளில் தயாரித்து தலைவர்கிட்ட கொடுத்து அதுக்கு என்ன நிவர்த்தி பண்ணணும், எப்படி வந்து நான் வந்து சென்னை, ஏன்னா நான் சென்னை மண்டல பொறுப்பாளர். இந்த 3 ஏரியாவுமே, தென் சென்னை, வட சென்னை, இந்த 3மே வந்து இட் கம்ஸ் அண்ட் மீ. ஸோ அதனால் வந்து எதனால் வந்து இந்த 3 ஏரியாவையும் அனலைஸ் பண்ணி நான் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலான் இருக்கேன். அதில் வந்து நிச்சயமாக வந்து எனக்கு தெரியும். ஆனால் 2வது 3வது இடங்கள் அதை பற்றி வந்து எனக்கு ஐ வாஸ் நாட் சோ பர்டிகுலர் பட் தென் மக்கள் வந்து எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு நினைக்கும் போது இது ரொம்ப மகிழ்ச்சியை தருது. நாங்கள் வந்து அதை பற்றி 3வது இடம் அதை பற்றிலாம் பேசலை. என்ன நம்ம மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் இப்போ அதை தான் வந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த இடங்களை பற்றி பேசலை. அடுத்து என்ன செய்ய போகிறோம், அடுத்த திட்டங்கள் என்ன, இப்போவே வந்து அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து வெற்றி பற்றியோ இந்த 3வது இடத்த வந்து ஒரு வெற்றின்னு நம்ம சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட் டைம் இருக்குது, இது ஒரு வெற்றி. ஐ திங்க் வி ஹாவ் டு டூ ஜஸ்டிஸ் ஃபார் வாட் ஹீ இஸ் ஆஸ்பைரிங் இஸ்
அதுதான் நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது வந்து ஒரு அனலைஸ் பண்ணி அப்படி போட்டின்றது நீங்கள் வந்து வெறும் எலெக்ஷன் பர்ஸ்பெக்டிவில் பார்க்காம நம்ம வந்து என்ன செய்ய முடியும், இப்போ சென்னை தமிழகத்தை வந்து ஒரு மாதிரி மாநிலமாக மாற்றணும் அப்படின்னு இந்த ப்ரெஸ் மீட்டில் தலைவர் வந்து பேசினாங்க. ஒரு மாதிரி மாநிலமாக மாற்றுறதுக்கு வந்து ஒவ்வொரு மெம்பர்ஸும் அதுக்காக வேலை செய்யணும் கண்டிப்பாக, அப்போ தான் வந்து அது வந்து ஒரு மாடல் ஸ்டேட்டாக மாற்ற முடியும். ஸோ வி ஆர் ட்ரைங் டு ரீச் தட் கோல்.